அவசர தேவை முதல் ஆடம்பர வாழ்க்கை வரை விதவிதமான காரணங்களுடன் கடன் பெறுவது பலருக்கு வாடிக்கையாக உள்ளது. இதனை பயன்படுத்தி ஒரு கிளிக் செய்தாலே கடன் கிடைக்கும், ஒரு முறை போன் செய்தாலே கடன் பெறலாம் என கவர்ச்சிகரமான அழைப்புகளை வெளியிடுகின்றன கடன் வழங்கும் நிறுவனங்கள். இதில் அண்மையில் இணைந்துள்ளது ஆப் மூலம் கடன் வழங்கும் நிறுவனங்கள். எந்த ஆவணமும் இன்றி பிளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை தரவிறக்கம் செய்தாலே கடன் பெற முடியும் என்பதால் லோன் ஆப் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதனால் ஏற்படும் ஆபத்துக்களும் அதிகமே. லோன் ஆப் மூலமாக பெறும் கடனை திரும்ப செலுத்தும் காலம் 15 நாட்கள் என்று கூறினாலும் அதற்கு முன்பே பணத்தை கேட்டு தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். கேட்ட ஓரிரு மணி நேரத்தில் கடன் பெற்ற அந்த தொகையை செலுத்திவிட வேண்டும், இல்லையெனில் மிரட்டல்தான். அதாவது உங்கள் போனில் உள்ள புகைப்படங்களை திருடி மார்பிங் செய்து உங்களது கான்டாக்ட் லிஸ்டில் உள்ளவர்களுக்கே அனுப்பிவிடுவார்கள். சிலர் கடன் தொகை பெறாமலும் அல்லது பெற்ற தொகையை செலுத்திய பிறகும் ஆன்லைன் மோசடி கும்பலின் இதுபோன்ற அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர். என்னோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் எல்லாருக்குமே என்னோடய ஃபோட்டோஸை மார்பிங் பண்ணி அனுப்புனாங்க. அது எனக்கு எப்படின்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுச்சு. அதாவது எனக்கு ஃபோனை பார்த்தாலே ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்கும், ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடும். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு சூசைட் பண்ணிக்கலாமா, நம்ம ஃபோட்டோஸ் எல்லாருக்கும் அனுப்பிச்சாங்கன்னா நமக்கு அது அசிங்கமாச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன்றது தெரியல. நான் அது எனக்கு அதை சொல்லவே எனக்கு முடியல. அப்புறம் நான் என்ன பண்ண ரொம்ப யோசி, அப்போ எனக்கு ஒரு சின்ன குழந்த இருக்கா, ஸோ நான் அவளை பற்றி நம்ம ஏதாவது இது ஒரு நம்ம செய்யாத ஒரு விஷயத்தை நம்மளுக்கு பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. மார்பிங் பண்ணி அனுப்பிச்ச காண்டாக்ட் லிஸ்ட்டில் சில பேர் என்னை புரிஞ்சிக்கிட்டாங்க, ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு கால் சில பேர் கால் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன நீ இப்படி பண்ணிட்டேன், நீ அதாவது அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, லோன் வாங்கிட்டு லோன் வாங்கிறதுக்கு எதுக்கு என்ன ரெஃபர் பண்ண அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி நம்ம யாரையுமே அதை பண்ண மாட்டோம். அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணோடனே நம்ம காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையும் அவங்க எடுத்துடுறாங்க. அதனால் அதுக்கு வந்து நம்ம அதுக்கு பொறுப்பே கிடையாது. பட் எனக்கு அப்போ அது தெரியல, அந்த லிங்க்கு கிளிக் பண்ணும் போது எனக்கு அவ்வளோ சீரியஸ்னஸ்ஸே எனக்கு அது தெரியல. ஃபோனை பார்த்தாலே பயம் வந்துடும். ஃபோன் அதாவது காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க யாராவது பண்ண கூட வேலை நம்ம ஃபோட்டோஸ் இவங்களுக்கு போயிருக்குமோ, அதனால தான் நமக்கு கால் பண்ணுறாங்களோ, நம்மளை வந்து அதை பற்றி ஏதாவது கேட்க போகிறாங்களோன்னு சில டைம் நான் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேன். எனக்கு அவ்வளோ பயம் இருந்துச்சு. நைட்டு தூக்கம் வராது, ஏன்னா நாளைக்கு யாருக்கு போகுமோ, மெசேஜ் யாருக்கு எப்படி அனுப்புவாங்களோ, அந்த மாதிரி அது எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா எந்த நேரத்தில் என்ன நடக்கும்ன்றது தெரியாத அளவுக்கு எனக்கு ஒரு பயம் ஒரு நடுக்கமே இருந்துச்சு. அங்கீகாரமற்ற கடன் ஆப்கள் மூலமாக கடன் பெறுவதே இது போன்ற தொல்லைகளுக்கு காரணம். அறியாமையால் அத்தகைய ஆப்கள் மூலம் கடன் பெற்று மிரட்டலுக்கு ஆளானால் உடனே காவல்துறையில் புகார் தெரிவிப்பது அவசியம். இல்லையெனில் கடன் பெற்றவர் மட்டுமின்றி அவரது குடும்ப பெண்களை குறிவைத்து மிரட்டலை அரங்கேற்றுகின்றனர் சைபர் குற்றவாளிகள். உங்களுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல் உங்களுடைய ரொக்கீசமானது அது மேல அத்தாரிட்டி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை யாருமே வந்து அத்தாரிட்டி எடுத்துக்கவே முடியாது. ஒருவேளை ஏதாவது லோன் ஆப்புகள் இப்போ உங்கள் பெண்களுக்காக டார்கெட் பண்ணி அவங்களுடைய தேவையை பயன்படுத்தி பண்ணுறாங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட சட்டப்படி வந்து எக்ஸ்டார்ஷனுக்கு சமம் தான். ஒரு பெண்ணை வந்துட்டு பயமுறுத்தியோ மிரட்டியோ பணம் பறிப்பதற்கு நிகரான ஒரு இது வந்து ஈக்குவலானது. அதனால் முதல்ல இதில் என்னென்னா இந்த மாதிரியான பயன்படுத்தாதீர்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் முறையாக வந்துட்டு அவங்க மிரட்டுறாங்க அப்படின்னா பயப்பட்டு நிற்காதீங்க, உடனடியாக போலீஸிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆப்புகள் மூலிமா பல தவறான நபர்கள் உள்ளே வந்திருக்காங்க. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதின் மூலிமா தான் அரசு அந்த ஆப்புகளை வந்து நீக்க முடியும். குறிப்பிட்ட நேரத்திற்குள் பணத்தை செலுத்தவில்லை என்றால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் மிரட்டல் அழைப்புகளில் இடம்பெற தவறுவது இல்லை. ஆனால் சட்டப்படி அவர்களால் எந்த புகாரும் அளிக்க முடியாது என்கின்றனர் சட்ட வல்லுநர்கள். மக்களின் பயத்தை மட்டுமே மூலதனமாக கொண்டு பணம் பறிக்கும் அந்த கும்பல் பற்றி பயம் இன்றி புகார் அளித்தால் இது போன்ற மோசடிகள் நடைபெறாது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.
இந்த மாதிரி சப்போஸ் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் இருக்கிறதுனால தான் அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க. 90% கால்ஸ் வாட்ஸ்அப் கால்ஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. 10% தான் வந்து உங்களுக்கு ஃபோன் கால்ஸ். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேர் கேசஸில் தான் ஃபோன் கால்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல உங்கள் மொபைல் டேட்டா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. பட் உங்கள் டேட்டாஸ் ஆல்ரெடி எடுத்தது அவங்க எடுத்தது தான். பட் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ், அதே மாதிரி நீங்கள் என்னென்ன சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை வந்து ட்விட்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் போடுங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என் மொபைல் ஃபோன் வந்து ஹேக் ஆயிருக்கு, என்னோட காண்டாக்ட் லிஸ்ட்டு ஃபோட்டோஸு இது எல்லாமே யாரோ எடுத்திருக்காங்க. ஸோ என் பேரை சொல்லி உங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணாங்கன்னா பிலீவ் பண்ணாதீங்க. என் பேரை சொல்லி உங்ககிட்ட யாராவது பணம் கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து பிலீவ் பண்ணாதீங்க. இது சம்மந்தமாக ஆல்ரெடி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் போட்டு ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் அதாவது cybercrime.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போயிட்டு வந்து ஆன்லைனில் இந்த நம்பர்ஸ்லேருந்து எங்களை ரிட்டர்ன் பண்ணுறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் போட்டு உங்களோட மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஒன் வீக் அட்லீஸ்ட் ஒரு 5 days அதுங்க மொபைலில் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. மேபி அவங்க சேஸ் பண்ணுறது ஒரு 3 நாள் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு மேலே உங்களை கனெக்ட் பண்ண முடியல, உங்களை பயமுறுத்த முடியல அப்படின்னா அவங்க வந்து விட்டுட்டு அடுத்தவங்கள சேஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அங்கே வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா உங்கள் பயம்தான். உங்கள் பயத்தை வச்சு தான் வந்து அவங்க அதிகமாக உங்கள்கிட்டருந்து பணம் டிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எதாவது பணம் போயிருந்தது அப்படின்னா 15 minutes நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா 100% அமௌண்ட் வந்து திரும்ப வந்துடும். 15 to 30 minutes நீங்கள் டிலே பண்ணால் என்னாகும் அப்படின்னா பெனிஃபிஷரி அக்கௌண்ட்லேருந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், இல்லை பெனிஃபிஷரிஸ் அதை வித்ரா பண்ணிவிடுவாங்க. அப்போ உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் இமீடியட்டாக எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணிங்கன்னா சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு 100% இருக்குது. மக்கள் எல்லா அப்ளிகேஷனுக்கு தேவையில்லாத காண்டாக்ட் ஆக்சஸ், மெசேஜ் ஆக்சஸ், வேறு ஸ்டோரேஜ் ஆக்சஸ் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணினாலுமே அந்த கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத கடனுக்கு இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். உங்களுக்கே தெரியாதவங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது லிங்க் அனுப்பி சொல்கிறாங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள், அன்னோன் சோர்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணுறது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணியே ஆகணும். லோன் ஆப்கள் மூலமாக கடந்த சில மாதங்களில் மட்டும் 500 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடாக சீனாவுக்கு அனுப்பப்பட்டதும் அண்மையில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து தொடர் மோசடியில் ஈடுபட்டதாக பிளே ஸ்டோரில் இருந்து இதுவரை 200க்கும் மேற்பட்ட அங்கீகாரமற்ற கடன் ஆப்களை ஒன்றிய அரசு நீக்கியுள்ளது. ஆனாலும் புற்றீசல் போல தினம் தினம் புது புது மோசடி ஆப்கள் உருவாகத்தான் செய்கின்றன. எளிதாக கிடைக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக பின் விளைவுகள் பற்றி கவலைப்படாமல் லோன் ஆப்களில் கடன் பெறுவதை தவிர்த்தாலே மிரட்டல் கும்பலிடம் சிக்காமல் தப்பிக்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.